அதிமுக அதிகாரப்பூர்வமான நியூஸ் டே சேனலை தொடங்கியதற்காக நடிகர் விஷால் அக்கட்சியை மறைமுகமாக சாடியிருக்கிறார். நவம்பர் 14 அதிமுக கட்சியின் அதிகாரப்பூர்வமான நியூஸ் டே சேனலை முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். ஜெயா டிவி டிடிவி தினகரனின் ஆதரவாக மாறியதால் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவே நியூஸ் டே சேனல் அதிமுகவால் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இது குறித்து நடிகர் விஷால் தனது ட்விட்டர் பக்கத்தில் மற்றும் ஒரு செய்தி சேனல் தொடங்கப்பட்டுள்ளது. ஒரு செய்தி சேனலை ஆரம்பிக்க நிறைய செலவாகும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் மாத சம்பளம் வாங்கும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எப்படி போன்ற ஒரு வியாபார அமைப்பை தொடங்க முடிகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அவர் 2019 காத்திருக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். சினிமாவை மையமாக வைத்து தற்போது நடிகர்கள் அரசியலில் நுழைகின்றனர். ரஜினி அரசியலில் இறங்குவதாக கூறினாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமான அரசியல் கட்சியை அறிவிக்கவில்லை. இன்னும் தான் முழுநேர அரசியல்வாதி ஆகவில்லை என்று கூறுவார். இதற்கிடையில் நடிகர் கமல் சினிமாவை மையமாக வைத்துக் கொண்டு பல அரசியல் கட்சிகளின் எதிர்ப்புகளை மீறி மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கினார். இந்த வரிசையில் நடிகர் விஜயும் சேர்ந்துள்ளார். விஜயை பொறுத்தவரை தனது படங்களின் வாயிலாக அரசியல் ரீதியான வசனங்களை பேசுவதுடன் நிறுத்திக் கொள்கிறார். தனது அரசியல் ஆசையை சினிமாவில் நடிப்பதன் மூலமாக விஜய் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இவர்களுக்கு அடுத்தபடியாக நடிகர் விஷால் அரசியலில் குதிக்க முயற்சி செய்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக விஷால் மக்கள் நல இயக்கம் அமைப்பின் கூடியை அறிமுகப்படுத்தினார். அணி சேர்வோம் அன்பை விதைப்போம் என்று கொள்கையுடன் மக்கள் நல இயக்க கொடியை நிறுவினார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த RK நகர் இடைத்தேர்தலில் விஷால் கடைசி நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் கடைசி நேர குளறுபடியால் போட்டியிடாமலேயே வெளியேறினார். அந்த தேர்தலில் அதிமுகவுக்கும் விஷாலுக்கும் இடையே மோதலும் ஏற்பட்டது. இந்த நிலையில் அதிமுகவை மறைமுகமாக விஷால் சாடியிருப்பது அவர் அரசியலில் வருவாரா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது.